ஹே காய்ஸ், வெல்கம் பேக். நம்மகிட்ட வந்து ரியல்மி நார்சோ 10A இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட கேமிங் ரிவ்யூ தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் எந்த சாஃப்ட்வேர் வெர்ஷனில் ரன் ஆகிட்டுருக்குன்னா ஆண்ட்ராய்டு 10ல் ரன் ஆகிட்டுருக்கு. அண்ட் ரியல்மி வெர்ஷன் பார்த்தோம் அப்படின்னா 1.2 வெர்ஷனில் இருக்குது. ஸோ இந்த ஃபோனில் வந்து மீடியா டெக்லேருந்து G70க்கான ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது கேமிங்காக ஆப்டிமைஸ் பண்ண ப்ராசர். ஸோ நம்ம வந்து பப்ஜி, கால் ஆஃப் டியூட்டி அண்ட் ஃப்ரீ ஃபயர் இந்த மாதிரி கேம்லாம் விளையாடி பார்ப்போம். கேம் ப்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டெம்பரேச்சர் எப்படி இருக்குது, கண்ட்ரோலாக இருக்கா இல்லையா, அண்ட் பேட்டரி ட்ரெயின் எப்படி இருக்குது, கேம் ப்ளேயில் பேட்டரி ட்ரெயின் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கூட நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பப்ஜி மொபைல் ஸ்டார்ட் பண்ணலாம். கேம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரூம் டெம்பரேச்சர் வந்து 30 இருக்குது, ஃபோனோட டெம்பரேச்சர் 32, ஸ்க்ரீன் வந்து 33 இருக்குது. பேக் சைடில் பார்த்துக்கலாம், பேக் சைட்லேயும் 32-33 தான் இருக்குது. நம்ம கிராஃபிக்ஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து HDR சப்போர்ட் இல்லை, பட் அல்ட்ரா அண்ட் எக்ஸ்ட்ரீமில் வந்து உங்களால் யூஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு கேம் வந்து HD அண்ட் எக்ஸ்ட்ரீமில் வச்சு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். கேம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேட்டரி பர்சன்டேஜ் மட்டும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். பேட்டரி வந்து 55% இருக்குது. டைம் பார்த்தோன்னா 131 ஆகுது, 132. HD அண்ட் எக்ஸ்ட்ரீமில் வந்து நம்மளால் விளையாட முடியுது, பட் ஒரு ஸ்மூத்தான கேம் ப்ளே இல்லை. நம்ம இப்போ HD அண்ட் அல்ட்ராவில் வச்சு பார்ப்போம். இந்த கிராஃபிக்ஸ் மோடில் வந்து கேம் ப்ளே எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்ப்போம். அந்த மோடில் வந்து நம்மளால் விளையாட முடியுது, பட் ஒரு ஸ்மூத்தான கேம் ப்ளே இல்லை. இந்த மோடில் வந்து நம்மளால் விளையாட முடியுது, அதை விட கொஞ்சம் பெட்டராக விளையாட முடியுது. பட்ஜெட் ஃபோனில் இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு வந்ததே வந்து ரொம்ப பெரிய விஷயம். அல்ட்ராலையும் வந்து நம்மளால் விளையாட முடியுது, அதுவே வந்து ஒரு பெரிய விஷயம். கேம் ப்ளே கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கிறதுனால நம்மளால் வந்து ஈஸியாக கில் எடுக்க முடியுது. ஃபோன் வந்து இப்போ அந்த கொஞ்சம் வார்ம் ஆகுது, அந்த வார்ம்னஸ் வந்து என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ஃபைனலாக வந்து எப்படியோ ரொம்ப நாள் கழித்து பப்ஜி விளையாடி MVP எடுத்தாச்சு. கேம் ப்ளேலாம் பார்த்துட்டு கமெண்ட்டில் போயிட்டு நூபா அது இதுன்னெலாம் கமெண்ட் பண்ணுறாதீங்க. ஃபோனோட டெம்பரேச்சர் நம்ம இப்போது செக் பண்ணி பார்ப்போம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 மினிட்ஸாக நம்ம வந்து கேம் ப்ளே விளையாடிட்டுருக்கோம். ஸ்க்ரீன் பார்த்தோம் அப்படின்னா 37, மேக்ஸிமம் வந்து ஸ்க்ரீனில் 38 டிகிரி போயிருக்கு. அண்ட் பேக் சைடில் நம்ம பார்த்தோம்னா கேமரா கிட்ட எல்லாமே வந்து கூலாக தான் இருக்குது, ஒரு ஹீட்டிங் இஷ்யூ எதுவும் இல்லை. அண்ட் பேக் சைடு பேனல் கிட்டலாம் வந்து கொஞ்சம் 37, மேக்ஸிமம் 37 தான் போயிருக்கு, பட் அந்த வார்ம்னஸ் வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியுது. ஓவர் ஹீட்டிங் இஷ்யூ எதுவும் இல்லை. நீங்கள் கேஸ் போட்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த வார்ம்னஸ் கூட உங்களால் வந்து ஃபீல் பண்ண முடியாது. அடுத்து வந்து நம்ம ஃப்ரீ ஃபயர் விளையாடலாம். ஃப்ரீ ஃபயர் ஃபேன்ஸ் நிறைய பேர் வந்து ஃப்ரீ ஃபயர் எப்படி இருக்குன்னு கேட்டுட்ருந்தாங்க. ஸோ ஃப்ரீ ஃபயர் ஃபேன்ஸ்க்காக வந்து ஒரு சின்ன கேம் ப்ளே ஃப்ரீ ஃபயர்லேருந்து விளையாடி பார்ப்போம். இப்போ வந்து நம்ம COD விளையாடி பார்ப்போம். இந்த கேம் ப்ளே நல்லா இருக்கா இல்லையா ஹை கிராஃபிக்ஸில் வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அண்ட் ஃபோனோட டெம்பரேச்சர் நம்ம எடுத்துட்டோம்னா ரூம் டெம்பரேச்சர் வந்து 25 காட்டுது, ஃபோன் வந்து 31 இருக்குது. நம்ம கிட்டத்தட்ட வந்து ஒரு 1/2 ஹவர் கேம் விளையாடியிருக்கோம். இப்போ ரூம் டெம்பரேச்சர் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 25 டிகிரிஸ் இருக்குது, அண்ட் ஃபோனோட டெம்பரேச்சர் வந்து 32. ஸோ ஃபோனில் வந்து ஆப்டிமைசேஷன் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. ஓவர் ஹீட்டிங் இஷ்யூ அந்த மாதிரி எதுவும் இல்லை. 1/2 ஹவர் கண்டினியூஸாக ஹை கிராஃபிக்ஸில் விளையாடியுமே வந்து ஃபோனில் வந்து ஒரு லேக் இல்லை.
ஹாஃப் அன் அவர் வந்து கேம் நம்ம விளையாடியுமே வந்து ஃபோனில் வந்து ஓவர் ஹீட்டிங் இஷ்யூ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. பட் பேட்டரி பர்சன்டேஜ் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு 8% வந்து கம்மியாக இருக்குது ஹாஃப் அன் அவருக்கு. இதே நீங்கள் 1 hour எடுத்துட்டீங்க அப்படின்னா 16-20% வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி வந்து உங்களுக்கு டிஃபர் ஆகும். ஸோ இங்கே ரூம் டெம்பரேச்சர் நார்மலாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஹாஃப் அன் அவருக்கு 8% கம்மியாக இருக்குது. பேட்டரி ட்ரெயின் கூட ரொம்ப அதிகமாகல, ஓரளவுக்கு நார்மலாகவே இருக்குது. ஸோ நம்ம கேம் பிளேன் எடுத்துகிட்டோம்னா பப்ஜியில் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸ் வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. பட் அதில் நம்ம விளையாடணும் அப்படின்னா கொஞ்சம் அங்கே இங்கே லேக் இருக்குது, ஃப்ரேம் ட்ராப்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஒரு ஸ்மூத்தான கேம் பிளே வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹெச்டி அண்ட் ஹை கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸில் வச்சு விளையாடினீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்மூத்தான கேம் பிளே கிடைக்கும். பட் இந்த மாதிரி ஒரு பட்ஜெட் ஃபோன் கூட எக்ஸ்ட்ரீமில் சப்போர்ட் பண்ணுதுன்றதே வந்து ஒரு பெரிய விஷயம் தான். அதே டைம் வந்து நம்ம ஃப்ரீ ஃபயர் அண்ட் கால் ஆஃப் டியூட்டி கூட விளையாடிருந்தோம், அதையும் வந்து கேம் பிளே நல்லா ஸ்மூத்தாகவே இருக்குது. ஸோ இந்த பட்ஜெட்டில் வந்து ஒரு கேமிங்காக நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு கேமிங் ஹையஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக இருந்தது அப்படின்னா இந்த பட்ஜெட்டில் வந்து இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு கேமிங் சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோனே சொல்லலாம். இந்த ஃபோனோட அன்பாக்சிங் வீடியோ வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம், அதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.